ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அவ்வளோவா எதுவும் ஆன்லைன் கிளாஸில் அவ்வளோ எதுவும் புரியல, ஏன்னா டவுட் எதுனா உடனே கேட்க முடியாது. இதுமாரி லைவில் நடத்தும் போது எல்லாமே எனக்கு ஈஸியாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் உடனுக்கு உடனே கேட்க முடியும் டவுட்லாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு வராமல் வந்து இப்போ வரும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கொரோனாவால். ஸோ வீட்லேயும் எல்லா பெற்றோரோட சம்மதத்தோடு தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஸ்கூலுக்குள்ளே வரும்போதே சானிடைசர் தராங்க, செக் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் இத்தனை நாளில் நாங்கள் அட்டன் பண்ணதை விட இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்ததோட ஈஸியாக இருக்கும்னு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு சில இது புரியும், சில இது புரியாது. அதை வந்துட்டு நேரடியாக மிஸ்கிட்ட கேட்க முடியாது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். இது ஸ்கூல் வைக்கிறனால வந்துட்டு எல்லாத்தையும் மிஸ்கிட்ட கேட்கலாம், மற்றபடி வந்துட்டு எதாக இருந்தாலும் மிஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறேன், டீச்சர்ஸையும் பார்க்க போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணோம், அப்புறம் ஸ்டடீஸ்லேயும் சரி. இப்போ காலேஜ் டே வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம். என்ன தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அங்கே தராத சந்தோஷம் வந்து இங்கே நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேம் பார்த்து அவங்க பேசுகிறத கேட்டு என்ன டவுட்னாலும் நேராக கேட்குற மாதிரிக்க இருக்கும். இந்த சந்தோஷம் வந்து ஆன்லைன் கிளாஸில் கிடைக்காது. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயமாக தான் அனுப்பிச்சாங்க, ஏன்னா கொரோனா சுச்சுவேஷன் அப்படி தான். ஸோ அதுங்காட்டி மாஸ்க்கு, சோசியல் டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து சானிடைசர்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நெருக்கமாக இருக்கக்கூடாது, அப்புறம் சாப்பாடுலாம் கூட்டமாக சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால டைரக்ட் கிளாஸ்னால எங்களுக்கு வந்து பாடங்களை வந்து எளிதாக புரியும். அதுவும் இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிளாஸ் அது அந்த ஒரு இது அந்த நேச்சராக நல்லாயிருக்கும். அதனால வந்து எங்களால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் வந்து நாங்கள் டுவெல்த்லேயும் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ்லலாம் வந்து ஹெட்ஏக் அது மாதிரிலாம் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் நல்லா படிக்கலாம். எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு தான் ஆர்வமாக இருக்கிறோம், அதனால கொஞ்சம் ஜாலியாக வந்துக்கிறோம் காலேஜ்க்கு. ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியாகவே வந்துக்கிறோம். இதேமாரி எங்கள் காலேஜ் ரெகுலராக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மேம் கிட்டே கேட்கலாம். இப்போ இந்த ஒன் இயர் செகண்ட் இயர் போனது எங்களுக்கு படித்த மாரி ஒரு ஃபீலிங்காகவே இல்லை. அப்படி இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போன மாரிக்கு அதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு ஃபீலிங். இந்த ஒன் இயர் ஆச்சு படித்து வெளியே வரணும்.